ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ஏரியாவை பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கங்க, ஒயிட் கலர் கொடுத்துங்க. நான் எடிட் பண்ணுறதுனால ஒரு 50 வச்சுக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் மேக் பண்ணால் நம்ம பெரிய வச்சுக்கலாம். நான் வந்து எடிட் பண்ணதால 50 வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிங்க. நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிற இமேஜை எடி பார்ப்போம். லேயர் பைக்கிங், மீடியா பைக்கிங், இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா அப்படி வேரில் வச்சு லைட்டாக அப்படி ஜூம் வச்சுக்கங்க. ஓகே, நிறைய வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்போ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ண பேக் வந்துட்டு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்னா ஒரு பார்ட்டிகல் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கும். அதோட வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ட்ராக் முடிங்க. ஆட் பண்ணிக்கோம். இப்படி வைப்போம். லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண நெக்ஸ்ட்டுங்களா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அப்படியே பார்த்தோம்னா ரேட் கொடுத்துங்க. ரேட் கொடுத்துட்டு அப்படியே விரல வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து அப்படிங்க நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். இதாக இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்க்கலாம்னா ஒரு பார் எஃபெக்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கும். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கங்க. இப்போ எப்படி ஆட் பண்ணுவோம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அப்படியே பார்த்தோம்னா அப்படியே விரல் வச்சு லைட்டாக அப்படி ஜூம் வச்சுங்க. வச்சு நெக்ஸ்ட் போகிறீங்க, ரெட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்த பிறகு லைட்டாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாரை வீடியோ, அந்த பாரை வீடியோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டை ஜூம் வச்சுங்க. அடி ஓகே, இந்தளவு வச்சுங்க. வச்சுக்கிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து டிக் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்க்கலாம்னா நம்ம வந்து இந்த லேடிஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கோம், ஒயிட் ஸ்க்ரீனு. அப்படி வைப்போம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையான டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஆட் பார்ப்போம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண ஸ்டெம்ல ரொட்டேட் கொடுத்துங்க, ஜூம் பண்ணிச்சுங்க. இப்படி வச்சுங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வச்சுங்க. வச்சு என்ன லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு மல்டிப்ளை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த லேடிஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வச்சுங்க போகும். வச்சு டிக் கொடுத்து பேக் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படிலாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், சேவ் பண்ணிடலாம். எப்படியும் பார்த்துங்க, ரைட் சைடு பாருங்கள், ஆரோ மார்க் அது கிளிக் பண்ணிக்கங்க. ஆரோ மார்க் கிளிக் பண்ணி கீழே பாருங்கள், எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துனே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கலையில் சேவன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.